வணக்கம், நான் ராஜ்பரத், ப்ரொடியூசர் டைரக்டர் மல்லியம் ராஜகோபால் அவரோட சன்னு. அப்பா வந்து சவாலே சமாளி, ஜீவனாம்சம், அப்பா டாட்டா, துலாபாரம் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு பிஇ கிராஜுவேட், இன்ஃபோசிஸில் ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லேருந்தே சினிமா மேலே ஒரு பேஷன் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் கரெக்டான டைமில் வரணும்னு சொல்லிட்டு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிவிட்டு, ஒர்க் பண்ணிட்டு போர்ட்ஃபோலியோவும் ரெடி பண்ணிவிட்டு டேரக்டர்ஸை மீட் பண்ண ஆரம்பித்தேன். லெஜெண்டரி டேரக்டர்ஸ் மணிரத்னம் சார், பாலமகேந்திர சார், பாரதிராஜா சார் எல்லாரையுமே மீட் பண்ண சான்சஸ் கிடச்சிது. அப்புறம் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸையும் நிறைய பேரை மீட் பண்ண சான்சஸும் கிடச்சிது. இவங்க எல்லாருமே நல்ல என்கரேஜிங்கான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு. இவங்க எல்லாருமே அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லும் போது நிறைய விஷயங்கள் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்டான டைமுக்கு, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் மிஸ்டர் சசி ட்ரிபிள் ஃபைன்ற ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணார். அதில் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்குது, பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு, ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர் கூட எனக்கு ஃபர்ஸ்ட்டு படம் அமையிறது வந்து ரொம்ப இட்ஸ் டிஃபிகல்ட் திங். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தில், நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு. ஆஃப் ஸ்க்ரீன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார், எப்படி இருக்கணும் அப்ரோச்சு, எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்றதுல வந்து நிறைய விஷயங்கள் தெளிவாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். இட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. இந்த படம் பண்ணிகிட்ருக்கும் போதே மிஸ்டர் மிஸ்கின் அவரோட ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது, ஓனாயும் ஆட்டுக்குட்டின்ற படத்துக்கு. அதில் தம்பான்ற ஒரு வில்லன் கேரக்டருக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அவரோட படங்கள், அவங்களோட படங்கள் எல்லாமே எனக்கு ஒரு, நான் ஒரு பெரிய ஃபேனு அவரோட படங்களுக்கு. ஒரு சின்ன கேரக்டருக்கும் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அவரோட படத்தில். ஸோ எனக்கு இமீடியட்டாகவே நான் பண்ணுறேன் அப்படின்னேன். ஸோ அவர் ஒரு ஜஸ்ட் இந்த தம்பாவோட கேரக்டரோட ஸ்கெட்ச் ஒண்டி ஒரு சொன்னார். ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கான ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு கேரக்டர், எனக்கு த்ரூ அவுட் த மூவி ஒரே ஸ்கேலில் இருக்கணும், அந்த கேரக்டர் ட்ராவல் பண்ணுன்றதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொன்னார். எனக்கு வந்து அதே சமயத்தில் கண்ணில் நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணணும் த்ரூ அவுட்டு. ஏன்னா ஹேண்டிகேப்டு கேரக்டர், ரொம்ப டைட் ஷார்ட்ஸ் தான் வைப்பேன். ஸோ யூ நீட் டு பெர்ஃபார்ம் அப்படின்றத சொன்னார். ஸோ இட் வாஸ் ரியலி சேலஞ்சிங் ஃபார் மீ. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே இவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங். நல்ல லேர்னிங் ப்ராசஸ் அவரோட படத்தில். ஏன்னா ரொம்ப ரெண்டு விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஒன்று வந்து கண்ணில் கன்வே பண்ணணும், எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த எமோஷனாக இருந்தாலும் கண்ணில் கன்வே பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். ரெண்டாவது வந்து டம்பிங்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ தீஸ் டூ திங்ஸ் வந்து ஐ பீன் ஃபாலோவிங் மைண்ட்லேயே இருக்குது அவர் சொல்லும் போதெல்லாம். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போது வந்து ஆந்திரா மெஸ் உணவு மாட்டுக்குட்டி முடிச்சுட்டு வாஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் டிஃப்ரெண்ட், ஆஃப் வீட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். வாஸ் நாட் இன் அ ஹரி அட் ஆல். அப்போ தான் ஆந்திரா மெஸ்ன்ற ஒரு படம் சான்ஸ் கிடச்சிது. அதில் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன், ரத்னான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். உணவு மாட்டுக்குட்டியில் சிங்கிள் லேயரில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். இதில் நிறையா ஃபேஸஸ் இருக்கும், ஆக்டிங்கு நிறையா ஸ்கோப் இருந்தது. 3-4 ட்ரான்சிஷன்ஸ் இருக்கும் படத்தில். அதே மாதிரி என்னோடய பாடி லாங்குவேஜ், என்னோடய மேக் ஓவர் எல்லாமே வந்து ஓனாய் மாட்டுக்குட்டியும் ரிசம்பிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து அதில் ரொம்ப இதுவாக இருந்தார். ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி என்னோடய கம்ப்ளீட் மேக் ஓவரே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் சேலஞ்சிங் அந்த படத்தில், எஸ்பெஷலி கொஞ்சம் இன்டிமேட்டான சீன்ஸ் வந்து அந்த படத்தில் இருக்குது. தட் வாஸ் குவைட் சேலஞ்சிங் ஃபார் மீ. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடச்சிட்ருக்கு ஃப்ரம் போத் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியும் சரி, ஆடியன்ஸும் சரி, நல்ல ஒரு ஃபீட்பேக், ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கு ட்ரெய்லருக்கு. ஹோப்ஃபுல்லி த மூவி ஷூட் கெட் ரிலீஸ் இன் அதர் மந்த் ஆர் ஸோ. அதுக்கப்புறம் நட்பதிகாரம் 79ன்ற ஒரு படத்தில் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை வந்து டைரக்டர் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கண்ணீரை தொன்னால் மஜ்னு உற்சாகம் பண்ண டைரக்டர். இட்ஸ் பீன் அ பிளெஸிங் ஃபார் மீ டு ஒர்க் வித் சோ ஏர்லி இன் மை கரியர். ரைட் ஃப்ரம் ரைட்டிங் ஃபேஸ்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அவர் கூடயே ட்ராவல் பண்ண அந்த படத்தில். ஸோ இட்ஸ் பீன் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இதில் வந்து இந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணும் போதே ரொம்ப சட்டிலாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும், அதே சமயத்தில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக டைரக்டர் என்கிட்ட சொன்னார். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரை டு ஃபாலோ ஹிஸ் பேட்டர்ன். அவரோட படத்தில் எப்பொழுதுமே சாங்ஸுக்கும் விஷுவல்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் இந்த படத்துலேயும் அந்த அந்த ஒரு விஷுவல்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, இட் ஹஸ் கம் அவுட், ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். படம் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர், டிசம்பர் ஜான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது கரண்ட்டாக வந்து சிகேன்ற ஒரு படத்தில் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து 4-5 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் கதிர் அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ.
ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், 24 hours நடக்கிற ஒரு கதை. இன்னொரு ஃபியூ டேஸ் தான் ஷூட்டிங் லெஃப்ட். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ் கூட பண்ணது, நற்பதிகாரமும் சரி, பசிகையிலையும் சரி, சுப்பு அண்ணன், மயில்சாமி அண்ணன், எம்எஸ் பாஸ்கர் அண்ணன், வினோதினி, அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப ப்ரொஃபஷ்னல், ஒரு ஒரு கம்போஸ்டாக எப்படி இருக்காங்க, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எப்படி இருக்காங்க, ஒரு கிளாரிட்டி, அவங்கள அப்சர்வ் பண்ணாலே போதும் அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து அகெயின் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ. இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு வந்து இட்ஸ் அகெயின் அ பிளெஸிங் ஃபார் மீ. இதுக்கப்புறமா ஐம் ஜஸ்ட் லிஸ்னிங் டு ஃபியூ ஸ்கிரிப்ட்ஸ். டைப் காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வில்லேஜ் இல்லை வில்லன் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கணும், பீட் பாசிட்டிவாக நெகட்டிவ், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் உள்ள கேரக்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஹோப் யூ லைக் ஆல் த மூவிஸ் விச் ஆர் கோயிங் டு கெட் ரிலீஸ்ட் இன் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் யூர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ். தேங்க்ஸ் அலாட்.